ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, மத்திய அரசு ஊழியர்களுக்கு காத்திருக்கும் சம்பள உயர்வு சர்ப்ரைஸ். வாங்க டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். மத்திய அரசு ஊழியர்கள் பல மாதங்களாக எதிர்பார்த்து காத்திருக்கும் சம்பள உயர்வு குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஜனவரி 1 மற்றும் ஜூலை 1 ஆகிய 2 தவணைகளுக்கான அகவிலைப்படி உயர்வுகள் ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருகிறது. நடப்பு 2024 ஜனவரி 1 தவணைக்கான அகவிலைப்படி உயர்வு குறித்து அறிவிப்பு மார்ச் 7 அன்று வெளியாகியது. அரசு அறிவிப்பின்படி மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு 4% அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டது. அறிவிப்பின்படி மொத்தம் 50% அகவிலைப்படியை மத்திய அரசு ஊழியர்கள் பெறுவார்கள். ஆனால் ஜனவரி முதல் மார்ச் மாதத்திற்கான 3 நிலுவைத்தொகை ஊழியர்களுக்கு வழங்கப்படாமல் உள்ளது. இந்த நிலுவைத்தொகையானது வரும் ஏப்ரல் மாத சம்பளத்துடன் கிடைக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அகவிலைப்படி உயர்வு காரணமாக மத்திய அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஊழியர்கள் அடிப்படை சம்பளத்துடன் உயர்த்தப்பட்ட சம்பளத்தையும் பலனாக பெறுவார்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.